தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் நிறுத்தப்படவில்லை என்று தமிழக முதல்வர் பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழக முதல்வர் பழனிசாமி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முதல்வர் பழனிசாமி, தமிழகத்தில் கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் உட்பட எந்த கடனும் நிறுத்தி வைக்கப்படவில்லை என தெரிவித்தார். கூட்டுறவு வங்கி கிளைகளில் நகைக்கடன் வழங்குவதற்கு என வரம்பு உள்ளது எனவும், அதன்படி அனைத்து கூட்டுறவு வங்கிகளிலும் வைப்பு தொகை பாதிக்கப்படாத வகையில் நகைக்கடன் வழங்கப்படுகிறது எனவும் கூறினார். அந்தந்த வங்கிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக கொடுக்கக்கூடாதுன்றோம். ஏன்னா நிறைய பேர் சொசைட்டியில் டெபாசிட் செஞ்சுக்கிறாங்க. அந்த டெபாசிட் சில இடத்துல திருப்பி கேட்கும்போது கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்குது. இப்போ எல்லா கடனையுமே கொடுத்துட்டாங்களா? அந்த டெபாசிட் திருப்பி தரணும்ல. இன்றைக்கு நகை கடன் கொடுத்துறாங்க, மற்ற கடன் கொடுத்துட்டா டெபாசிட் போட்டவங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரக்கூடாது. இதற்கு தக்கவாறு அந்தந்த வங்கியில் இருக்கிற அலுவலர்களும் தலைவர்களும் நீங்கள் கடன் கொடுக்கலாம்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு.